டார்க்காக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு டஸ்கி ஸ்கின்னாக ஆகணும் அப்படின்னாவது ஆசை. டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை. பிரைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இந்த முக அழகு, முகப்பொலிவு இப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் வந்து சும்மா விடுறது கிடையாது. ஸோ நீங்கள் எந்த நிறத்தில் இருந்தாலும் இந்த முகப்பொலிவு அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா பார்க்க கலையாகவே இருப்பீங்க. ஸோ இயற்கையாகவே அந்த பொலிவை உங்களுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்ன, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மஞ்சள், மஞ்சள் மற்றும் கடலை மாவு, பால், இது எல்லாத்தையுமே தண்ணியில் கலந்து முகத்தில் பூசி 15-20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறம் முகத்தை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் நீங்கி உங்களுக்கு முகப்பொலிவு தரும். அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயையும் சர்க்கரையையும் கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவுங்க. வாரந்தோறும் இதை செஞ்சீங்க அப்படின்னா சருமத்தில் இருக்கிற டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இறந்த செல்கள் அகற்றப்பட்டு முகம் பொலிவோடு இருக்கும். அடுத்தது கற்றாழை. இந்த ஆலோவேரா சதை பகுதியை எடுத்து ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து ஒரு தேக்கரண்டி பால் மற்றும் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து முகத்தில் பூசுங்க. இது முகத்துடைய சூட்டை தணித்து சருமம் மிருதுவாக்க உதவும். எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸோட சுகரை சேர்த்து கருமை ஏற்பட்ட இடங்களில், அதாவது டார்க் பேச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தடவுனீங்கன்னா நாளடைவில் அது குணமாயிடும். அடுத்தது பப்பாளி. இந்த பப்பாளியை நீங்கள் மசிச்சு தேன் மற்றும் முல்தானி மெட்டி கலந்து இழைத்து சந்தனத்தோடு கலந்து முகத்தில் பூசிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சருமத்தை இது மிருதுவாக்குறதோட மட்டும் இல்லாமல் ஷைனிங்காகவும் பொலிவாகவும் மாற்றும்.